அன்பு மெகா டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் நேர்களை மனதோடு பேசு என்ற இனிய தலைப்பில் பல கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன் ஸோ அந்த வகையில் வந்து பொதுவாகவே வந்து நம்ம ஒரு ஃபேமிலி சிஸ்டமில் இன்டர்பர்ஸ்னல் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாதது ஒன்று நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருந்தால் கூட மனஸ்தாபங்கள் சண்டைகள் வரதான் வரும் ஆனால் அது என் அதை வந்து ரொம்ப பெரிய அழுத்தத்தில் கொண்டு போகாமல் ஒரு பெரிய பிளவுகளாக கொண்டு போயிடாமல் இயல்பாகவே சில பேர் வந்து அதை சரி செய்துக்கிறாங்க அது வந்து சில பேரால் முடியுது ஆனால் சில பே ஒரு பத்துக்கு இரண்டு பேர் இல்லை பத்துக்கு மூணு பேர் அப்படின்னு அந்த விகிதம் இப்போ வந்து பத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு பேரால் தாக்குப்பிடிக்க முடியல ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப சென்சிட்டிவாக வந்து சண்டை போட்டுறாங்க ரொம்ப பெரிய பிளவுகள் ஆகிடுறது அந்த சகிப்புத்தன்மை பொறுமை இன்மை அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தியாக சமூக உணர்வுகளாக மாறிட்டு வருது இது எதனால் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம உளவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் அழுத்தம் நிறைய பொறுப்புகள் நிறைய கடமைகள் நிறைய சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய ஆசைகள் நிறைய இலக்குகள் நேரமின்மை எல்லாத்துக்குமான ஒரு ஆற்றல் ஆற்றல் இல்லாமல் உடல் ரீதியாக வலு குறைந்து போகுது இந்த மாதிரியான பல அழுத்தங்கள் பர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர் எவ்வளோ பண்ணாலும் போதாது போதாது போதாதுன்னு சொல்லுகிற ஒரு போட்டி தன்மை வாய்ந்த ஒரு உலகம் ஸோ அந்த மாதிரியான ஒரு உலகத்தில் வாழும் பொழுது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது பெண்களாக வரும்பொழுது அவங்களுக்கு வந்து டபுள் ப்ராப்ளம் இப்போது இன்னும் கூட வந்து ஆண்களுக்கு என்ன தான் இப்போ முன்ன மாதிரி இல்லை ஆண்களுக்கும் இப்போ வந்து ஃபேமிலியில் ரோல் இருக்குது அவங்களும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அந்த மாதிரி நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆண் சொன்னால் இன்றைக்கி வந்து பெண்கள் பொறுத்துக்க மாட்டேங்கிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சிட்டு டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க அந்த காலத்துலாம் டிவோர்ஸ் அப்படிங்கிறதே இருக்காது பெற்றோர்களும் என்ன சொல்லுவாங்க அனுசரிச்சுப்போ ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு ஆனால் இன்றைக்கி பெற்றோர்களை என்ன சொல்லுவாங்க என்ன கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா இந்த மாதிரி ஆட்களோடு எப்படி வாழ முடியும் நீ விட்டுட்டு வந்துடுமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க ஏன்னா அது வந்து தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்றைக்கி வந்து புரிதல் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கப்படுறது அது வந்து ஒரு ஒன் ஒன் வேவாக இருக்கக்கூடாது டூ வே ரெண்டு பேருக்கும் இருக்கணும் உன்னுடைய கஷ்டங்களை நான் கொள்கிற மாதிரி ஏன்னா அந்த காலத்தில் வந்து எல்லாம் வீட்டில் தான் இருந்தாங்க லேடிஸு பொதுவாக நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க ஸோ அதனால் ஆண்களுக்குன்னா வெளி உலகம் பெண்களுக்குனால் வீட்டு உலகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரோல்ஸ் இருந்தது ஸோ அதனால் பரவலாக பொத்தம் பொதுவாக பெண்ணாக இப்படி தான் இருக்கணுங்கிற கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ என்னுடைய ஏஜ் குரூப்பில் இருக்கிற தாய்மார்கள் யாருமே பெண் பிள்ளைகளை வந்து அப்படி வளர்த்துருக்க மாட்டோம் அதாவது அறுபதுகளில் ப பிறந்தவங்க அறுபதில் பிறந்தவங்களுடைய நோக்கமே வந்து பெண் பிள்ளைகளை ஒரு சுதந்திரமாக வளர்க்க வேண்டும் ஆணுக்கு இணையாக வளர்க்க வேண்டும் அவங்களும் படிக்க வேண்டும் அவங்களும் வேலைக்கு போக வேண்டும் அவங்களும் சாதிக்க வேண்டும் எல்லா விதத்துலேயும் வந்து பெண்ணுக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்தது வந்து லேட் ஃபிஃப்டிஸ் அதுக்கப்புறம் அறுபதுகளில் இந்தியாவில் வந்த இந்த கருத்தடை சாதனங்கள் இதெல்லாம் வந்து பெண்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தது நான் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா எப்போ நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் தள்ளி போடுவதா அப்படிங்கிற ஒரு சில யோசனைகளுக்கு ஒரு ஒரு சாய்ஸ் கிடச்சிது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் வந்து பெண்ணுக்கு கிடையாது ஸோ இந்த சாய்ஸே கிடையாது கருத்தரை சாதனமே இல்லைங்கிறது தான் பெண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்தது மற்ற எந்த ஒரு பிரச்சனையுமே அவ்வளோ பெருசாக அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை பெண் சொல்ல முடியாது செக்ஸ் பண்ணால் குழந்த வந்துடும் ஸோ அதனால் வந்து அந்த செக்ஸுங்கிறத எவ்வளோ தூரம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பல வாழ்வியல் கோட்பாடுகள் இருந்தது பலவும் வந்து வாழ்வியல் கோட்பாடுகள் பெண்ணுக்கு ஒரு நன்மை தருவதாகவும் ஒரு ப்ரொடெக்ஷன் தருவதாகவும் தான் எல்லா காலகட்டத்துலையுமே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் பொதுவாகவே வந்து ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு வாழ்வியல் கோட்பாடுகள் விதிகள் வந்து போடப்பட்டிருக்குன்னா அது வந்து மக்கள் சுமூகமாக வாழ்வதற்கு மதிப்புடனும் ஒரு பச்சாதாபத்துடனும் ஒருவருக்கு ஒவ்வொரு ஒருவர் சப்போர்ட்டிவாக வாழ்வதற்கு என்னென்ன விதிகள்ன்ற ஆங்கிளில் தான் வந்து போடப்பட்டிருக்கும் ஒருங்கிணைத்து செயல்பட முடியும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல் ஆனால் பல மாதிரி பல விஷயங்கள் வந்து காலம் கடந்து வரும்போது விமர்சனத்துக்கும் சர்ச்சைக்கும் உள்ளாகிறது இப்போ இன்றைக்கி நாம் காலகட்டத்தில் வாழ்கிறோம் நாம் வந்து நம்மளோட அனுபவத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி பீப்புளுக்கு சில விதிகள் வந்து ஒத்து வரல அப்படிங்கிற போது அதை எதிர்க்கிறாங்க அதை வந்து தகர்க்கிறாங்க அடுத்தது வந்து அந்த சில விதிகள் வந்து பெண்களுக்கு வேணும் அப்படிங்கிற போது சில பெண்கள் சில பெண்கள் அதே விதிகள் எங்களுக்கு வேண்டாங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் வருது ஸோ அதை மீறி வந்து எது பொதுவாக இருக்கோ அது மட்டும்தான் நிலைக்குது ஸோ அந்த வகையில் தான் வந்து பல விதமான விஷயங்கள் மாற்றத்துக்கு உள்ளாகுது ஸோ எங்கள் ஜெனரேஷனில் நாங்கள் வளர்த்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக இருந்தாக்கா அவங்களுக்கு டெஃபினட்டாக நிறைய விஷயங்கள் நாங்கள் எப்படி திங்க் பண்ணோமோ அதே மாதிரி தொண்ணூறுகளில் பிறந்த குழந்தைகள் திங்க் பண்ண மாட்டாங்க அவங்களோட அனுபவத்தில் வந்து அவங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்காது ஒர்க் என்விரான்மெண்ட் அப்படி இருக்காது ஒரு பெண் வந்து இல்லை இருட்டிடுச்சு நான் எப்படி போவேன்லாம் சொல்ல முடியாது இந்த காலத்தில் ஏன்னால் அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி சமூகம் வந்து பாதுகாப்பு தருது சட்டம் வந்து பாதுகாப்பு வச்சிருக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருக்குது மீறி பெண்களே வந்து பல விதத்துலேயும் தைரியசாலிகளாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் போகுது ஸோ ஆணுக்கு பெண் இணையாக மெஜாரிட்டியான இடத்துல வந்துடுறாங்க இப்போது பல சிக்கல் அடுத்தது வருது இப்போ ஆணுக்கு பெண் இணையாக வந்ததுக்கப்புறம் ஆணுக்கு இருக்கக்கூடிய பேச்சு உரிமை பெண்ணுக்கு ஏன் இருக்கக்கூடாது ஆண் எல்லாத்தையும் வந்து இயல்பாக ஈஸியாக எல்லாத்தையுமே பேசிட்டு போயிடுறாங்க எல்லாத்தையுமே அவங்களோட பார்வைகள்லேருந்து வந்து ஈஸியாக பார்க்குறாங்க உதாரணத்துக்கு ஒரு செக்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பாலியல் அப்படிங்கிறது வந்து ஆண்கள் பார்க்குற விதம் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டு அது ப்ளெஷர் அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் பெண்கள் மட்டும் ஏன் வந்து அதை வந்து அப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தர்க்க ரீதியான பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு இதில் வந்து ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா பயாலாஜிக்கலி வந்து ஆண் பெண் இருவருக்குமே அந்த தாம்பத்தியம் செக்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஒரு ப்ளெஷர் இருக்குது அப்படிங்கிறது வந்து உண்மை என்றாலும் பயலாஜிக்கலி ஸ்ட்ரக்சுரலி வந்து ஆண்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்குது அதை நம்ம பெண்கள் வந்து எவ்வளோதான் வருத்தப்பட்டா கூட அது ஒரு கசப்பான உண்மை தான் ஸோ எதனாலனா வந்து விளைவுகளை வந்து ஃபேஸ் பண்ண போகிறது பெண்கள் தான் பயலாஜிக்கலி ஸோ அதற்கான ஒரு ப்ரொட்டெக்ஷன் பாதுகாப்பு எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெண்களுக்கு தான் இருக்குது நான் சொல்லுவேன் பெண்கள் தான் இன்சிஸ்ட் பண்ணணும் அப்படி இன்சிஸ்ட் பண்ணலைன்னா வேற என்ன மாதிரியான பிரச்சனைகள் இது கொண்டு போய் விடுது அடுத்தது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தேவையா அப்போ பெண்களுக்கு வந்து எது வந்து வேல்யூஸ் எது நெறிகள் இப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய குழப்பங்கள் இன்னைக்கு இருக்குது பல படங்களும் வந்து சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்து சர்ச்சைக்கு கொண்டு வருது ச நிறைய பெற்றோர்கள் வந்து நம்மகிட்ட டிசிப்ளின் பண்ண முடியல பெண்களை எப்படி வந்து நம்ம எங்கே வந்து எல்லைக்கோடுகள் வைப்பது அப்படின்லாம் கேட்குறாங்க இதை பற்றி நிறைய கருத்துக்கள் நான் பேச போகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்